காந்தவராயன் சேந்தவராயன் வரலாறு தொடர்பான நாடக நூல்களும் வெளிவந்துள்ளன. கவிஞர் சுரதா அவர்கள் வன்னிய வீரன் என்ற தலைப்பில் காந்தவராயன் வரலாற்றை குறுங்காவியமாக பாடியுள்ளார். திருவுடைச்சுரம் மக்களும் தலைமுறை தலைமுறையாக காந்தவராயர் சகோதரர்களை பற்றி பேசி வருகிறார்கள். இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் பரவலாக பேசப்படாத இந்த வரலாற்றை உலகிற்கு உரக்கச் சொல்லும் நோக்கத்தோடு இந்த ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. திருவடிசூலத்தில் சாலையை ஒட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கூடத்தின் பின்புறம் அமைந்துள்ள இந்த சிறு குன்றுதான் காந்தவராயனின் கோட்டை இருந்த இடம். இது கோட்டை குன்று என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பாறைகளை கொண்டு சுவர் எழுப்பப்பட்டிருந்ததற்கான தடயங்களையும் உடைந்த செங்கற்களையும் ஏராளமாக காண முடிகிறது. காந்தவராயன் கோட்டை இங்க இருந்தது அப்படிங்கறதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்க நேர்ல வந்து கள ஆய்வு செய்யும் போது அந்த கோட்டை கட்டப்பட்ட முழுமையான செங்கற்களை நம்ம இங்க பார்க்க முடியுது. மண்டி கிடக்கும் புதர்களை விலக்கிக் கொண்டு குன்றின் உச்சிக்கு சென்றால் திருவடி சூலத்தை முழுமையாக காணலாம். இதுதான் காந்தவராயன் சேந்தவராயன் ஆட்சி செய்த கோட்டை. அந்த கோட்டையுடைய உச்சி பகுதி, இந்த கோட்டையுடைய கிழக்கு பகுதியில் நான் உட்கார்ந்திருக்கேன். இந்த கோட்டை ரெண்டு பிரிவா இருந்திருக்கு. ஒன்னு உள்கோட்டை ஒரு பகுதியாகவும் வெளிக்கோட்டை ஒரு பகுதியாகவும் இருக்கு. இப்ப நான் உட்கார்ந்திருக்க இடத்துல இருந்து இந்த உட்கார்ந்திருக்க இடம் கிழக்கு பகுதி. இதை சுற்றி எனக்கு பின்னால் கோடு போட்ட மாதிரி ஒரு சதுரமா சுமார் 50 ஏக்கர் பரப்பளவுல கோட்டை இருந்திருக்கு. அந்த கோட்டையுடைய வெளிப்பரப்புல மிக நல்ல பிரம்மாண்டமான மதில் சுவர் இருந்திருக்கு. அந்த மதில் சுவருக்கு வெளியே ஒரு நல்ல ஒரு ஆழமான அகழி இருந்திருக்கு. அந்த கர்னல் மெக்கன்சியுடைய குறிப்புகள்ல அந்த அகழி 50 அடி ஆழம் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு கர்னல் மெக்கன்சியுடைய குறிப்புகள் தெரிவிக்குது. இந்த உள்கோட்டையும் இந்த உள்கோட்டைக்குள்ள ஒரு சிறிய அளவிலான ஒரு அரண்மனையும் இருந்திருக்கு. இந்த கிழக்கு பகுதி தான் உட்கார்ந்திருக்க பகுதி தான் இந்த கோட்டையுடைய வாயிலாக இருந்திருக்கும் என்று கருதப்படுகிறது. என்ன காரணம்னா, சுற்றி ஒரு 50 ஏக்கர் பரப்பளவுக்கு மேல இருந்திருந்தாலும் இந்த நான் உட்கார்ந்திருக்க இடத்துக்கு பின்புறமா தான் அந்த கோடு ஆரம்பிக்குது. எனவே இந்த பகுதி தான் வாசல் இருந்திருக்கணும் அப்படின்னு இந்த மக்கள் கருதுறாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும்னு நான் நம்புறேன். திருவிடை சுரத்தை வன்னியர்கள் பரம்பரை பரம்பரையாக ஆட்சி செய்து வந்துள்ளனர். 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காந்தவராயன் சேந்தவராயன் சகோதரர்கள் ஆட்சி செய்துள்ளனர். தங்களுக்கு எதிராக சதி செய்த வெள்ளாளர்களிடம் கடுமை காட்டிய காந்தவராயன் சகோதரர்கள் தென்னிந்தியாவை ஆட்சி செய்த விஜயநகர பேரரசுக்கு கப்பம் கட்டவும் மறுத்துள்ளனர். இதனால் சினம் கொண்ட கிருஷ்ணதேவராயர் உய்யாழ்வார் என்ற பாளையக்காரரை காந்தவராயன் மீது ஏவினார். அதில் படுதோல்வி ஏற்பட்டதால் ராமராயர் என்ற தன்னுடைய தளபதியை படையுடன் அனுப்பி வைத்தார். அதிலும் கிருஷ்ணதேவராயருக்கு தோல்வியே மிஞ்சியது. காந்தவராயன் சகோதரர்களின் வெற்றிக்கு போர் யுக்திகளும் திருவடி சூலத்தின் மலைகளும் காரணமாக அமைந்தன. காந்தவராயனுடைய அரசாட்சிக்கு இயற்கை அளித்த பாதுகாப்பு அரண்களாக உதவியவை நமக்கு பின்னால காணப்படுற இந்த மலைகள் தான். இந்த மலைகள் காரணமாகத்தான் ஒரு மிகப்பெரிய பேரரசரை கூட எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காந்தவராயனுக்கு கிடைத்தது. எப்படின்னா, காந்தவராயனை ஒழிக்கிறதுக்காக உய்யாழ்வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாளையக்காரனை விஜயநகர அரசர்கள் முதல்ல ஏவுறாங்க. உய்யாழ்வார் என்ன பண்றாரு, நிறைய ஒரு பெரும் படைகளோட வந்து சில 6 மாதங்களுக்கு மேல அந்த யுத்தம் நடந்ததா கூட சொல்லப்படுது. எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தாலும் காந்தவராயன் சகோதரர்களை வீழ்த்த முடியல. அதற்கு இந்த மலைகள் தான் காரணமா இருந்திருக்கு. எப்படின்னா, இந்த மலைகளின் பல பகுதிகளில் நவபத்து என்று சொல்லக்கூடிய ஒரு தோல் வாத்தியத்தை ஏந்திய வீரர்கள் மலையில் பல பகுதியில் நிறுத்தப்பட்டாங்க. இந்த ஊருக்குள்ள எதிரி நாட்டு படைகள் வரும்போது ஊருக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா மலைகள்ல வந்து அங்கங்க இந்த இசைக்கருவில முழக்கங்கள் கேட்கும். உடனே வந்திருக்க படை வீரர்கள் அங்க வந்து ஆட்களை தேடி போவாங்க. இப்படி மலைகளின் பல பகுதிகளையும் இந்த ஓசை கேட்டப்ப இந்த படைகள் பல பிரிவுகளா பிரிஞ்சு போனாங்க.
இந்த பிரிந்து போன படைகளை சிறு சிறு குழுக்களாக்கி காந்தவராயன் சகோதரர்கள் கொரில்லா தாக்குதல் நடத்தி மிக எளிமையான முறையில் அவங்களை வீழ்த்தினாங்க. இதனாலதான் ஒரு பேரரசர்களால் கூட வீழ்த்த முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இயற்கை அரண் மட்டுமல்ல, திருவடைச்சுரம் கோட்டையும் காந்தவராயனுக்கு பலம் சேர்ப்பதாகவே அமைந்திருந்தது. பூர்வீகமாக இருந்த இந்த கோட்டையை காந்தவராயன் சகோதரர்கள் மேலும் பலமாக கட்டியிருக்கிறார்கள். இக்கோட்டை மண்ணால் கட்டப்பட்டது என்றும், உள்கோட்டை வெளிக்கோட்டை என்று இங்கு இரண்டு கோட்டைகள் இருந்ததாகவும் மெக்கன்சி குறிப்புகள் கூறுகின்றன. வெளிக்கோட்டை தெற்கு வடக்காக 1149 அடியும் கிழக்கு மேற்காக 1206 அடியும் இருந்துள்ளது. மிக உயரமான மதிலும் அதிக ஆழமும் அகலமும் கொண்ட அகழியும் இருந்திருக்கிறது. கோட்டைக்கு நடுவே இருந்த உள்கோட்டை கிழக்கு மேற்காக 280 அடியும் தெற்கு வடக்காக 195 அடியும் இருந்ததோடு கோட்டைக்கு மத்தியில் அரண்மனை ஒன்றும் இருந்துள்ளது. பலமான கோட்டை, சாதகமான இயற்கை அமைப்பு, தம்பியுடையான் படைக்கு அன்றான் என்பதற்கு ஏற்ப தம்பி சேந்தவராயனின் துணை போன்றவற்றால் வெற்றி கொள்ள முடியாத அரசனாக திகழ்ந்தான் காந்தவராயன். எதிரிகளை திசை திருப்ப மாதிளங்கு மலை, கோமாளம் மலை மற்றும் பெரியமலை மேல் ஞானபுரீஸ்வரர் சவசஸ்தம்பத்து அடியில் நவபத்து என்ற தோல் வாத்தியத்தை முழங்கச் செய்தான் காந்தவராயன் என்கின்றன மெக்கன்சி குறிப்புகள். இன்னமும் அதே பெயரில் அந்த இடங்கள் வழங்கப்படுகின்றன. இதோ மலை உச்சியில் தெரியும் தூண்தான் ஞானபுரீஸ்வரர் சவசஸ்தம்பம். இந்த தூணின் மீதுதான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. இப்படி நூல்கள் சொல்லும் செய்திகளும் மக்களின் வாய்மொழி வழக்குகளும் காந்தவராயன் வரலாற்றை பொறுத்தவரை ஒன்றாகவே இருக்கின்றன. காந்தவராயனை போர் செய்து வெல்ல முடியாததால் சூழ்ச்சி செய்து வெல்ல திட்டமிட்டார் கிருஷ்ணதேவராயர். இந்த பொறுப்பு வெள்ளாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் உளவு பார்த்ததில் குப்பச்சி என்ற தாசியுடன் காந்தவராயன் தொடர்பு கொண்டிருந்தது தெரியவந்தது. ஞானபுரீஸ்வரர் கோயிலுக்கு அருகே தாசிகள் வசித்து வந்துள்ளனர். அவர்களுக்கு தலைவியாக திகழ்ந்த குப்பச்சிக்கு பெரிய மாளிகை இருந்துள்ளது. காந்தவராயன் கோட்டையைப் போலவே குப்பச்சியின் வீடும் சிறு குன்றின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. காந்தவராயனுடைய ஆசை நாயகி குப்பச்சி வாழ்ந்த இடம் இதுதான். இந்த இடம் குப்பச்சி குன்று என்று அழைக்கப்படுகிறது. இந்த குப்பச்சி என்ற வார்த்தைக்கு நடனமாடும் மங்கை என்று பொருள். என்னோட இங்க எனக்கு பின்புறத்துல ஒரு சிறு மலைத்தொடர் தென்படுது. அந்த மலைத்தொடருக்கும் பின்னால இன்னொரு மலை இருக்கு, அதுக்கு கோமாள மலை என்று பெயர். இந்த கோமாள மலைதான் காந்தவராயனுடைய நில எல்லையாக சொல்லப்படுகிறது. இப்ப நான் நிற்கிற இடத்துக்கு இடதுபுறத்துல சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே காந்தவராயன் கோட்டை இருக்கு. காந்தவராயன் கோட்டையிலிருந்து குப்பச்சி குன்றை பார்க்க முடியும். அதே போலவே எனக்கு நான் நிற்கிற திசைக்கு நேர் முன்னால புகழ்பெற்ற ஞானபுரீஸ்வரர் கோயில் இருக்கு. காந்தவராயன் தன்னுடைய கோட்டையில் இருந்தபடியே கோயிலையும் குப்பச்சி குன்றையும் பார்க்கக்கூடிய நிலையில இங்க கட்டியிருக்காரு தெரியுது. கடலூரை சேர்ந்த வெள்ளாளர்களும் உய்யாழ்வார் என்ற பாளையக்காரரும் குப்பச்சியை அணுகி பெரும் பொருள் கொடுத்து காந்தவராயனை கொல்வதற்கு பேரம் பேசினர். அவளும் உணவில் விஷம் வைத்து காந்தவராயரை கொன்றாள். இது மட்டுமல்லாமல் காந்தவராயரின் தலையையும் வெட்டி வெள்ளாளர்களிடம் கொடுத்தாள். பின்னால காட்சியளிக்கிற ஏரி பிணை ஏரின்னு சொல்லப்படுற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஏரி. காந்தவராயன் சேர்ந்தவராயன் வரலாற்றுல இந்த ஏரிக்கு முக்கியமான இடம் இருக்கு. காந்தவராயன குப்பச்சி என்று சொல்லப்படக்கூடிய தாசி நயவஞ்சகமான முறையில கொலை செய்யறா. இந்த இரவுல இந்த சம்பவம் நடக்குது. அடுத்த நாள் காலையில காந்தவராயனுடைய தம்பி சேர்ந்தவராயனுக்கு செய்தி தெரிய வருது. மிகுந்த சினம் கொண்ட சேர்ந்தவராயன் தன்னுடைய படைகளோட போய் அந்த குப்பச்சி அப்படிங்கிற அந்த தாசியோட குடும்பத்தை சேர்ந்த 101 குடும்பங்கள் இங்க திருவள்ளைச்சுரத்துல வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த 101 குடும்ப உறுப்பினர்களையும் இங்க இழுத்துக்கிட்டு வந்து மாட்டை பிணைப்பது போல் அவங்களை வந்து இந்த ஏரிக்கரையில பிணைச்சு அந்த 101 குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய தலைகளும் வெட்டி வீசப்பட்ட ஏரி இந்த ஏரி. அதான் இது பிணை ஏரி அழைக்கப்படுது. கோட்டைக்கு அருகிலேயே இருக்கும் பிணை ஏரியில்தான் தாசிகள் கொலை செய்து வீசப்பட்டார்கள் என்பது மெக்கன்சி சொல்லும் வரலாறு. ஆனால் திருவிடைச்சுரம் மக்கள் பிணையேரி அருகே வைத்து தாசிகளை பிணைத்து கட்டி அருகே உள்ள பிணாயூர் என்ற ஊருக்கு இழுத்துச் சென்று
அங்கே அனைவரையும் வெட்டி கொன்றதாக கூறுகின்றனர். கிருஷ்ணதேவராயர் காலத்துல காந்தவராயன் சேந்தவராயன் இரண்டு சிற்றரசுகள் ஆண்ட மாதிரி வரலாறு சார் இது. அவங்க வந்து கிருஷ்ணதேவராயருக்கு கப்பம் கட்டாம, அதாவது அவர் வந்து கப்பம் கட்ட சொல்லி இது பண்றாரு, இவங்க வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அங்கிருந்து படை எடுத்துட்டு வரும்போது இவங்க அந்த படையை வந்து இவங்க வந்து தோற்கடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த கொரில்லா போர் முறை மாதிரி